ஸ்ரீமான் வெங்கடநாதாரிய கவிதா கீழேசரி வேதாந்தாச்சாரியவரியோ மே சந்நிதத்தாம் சதாஹிருதி யச்சவாக்ருதி பர்யந்தாய யதிராஜ சரஸ்வதி தஸ்மை வேதாந்த குரவே பூயோ பூயோ நமோ நம. விசுத்த விஜான கனஸ்வரூபம் விஜான விஸ்ராணன பத்ததீட்சம் தயாநிதிம் தேகபிரதாம் சரண்யம் தேவம் ஹயக்ரீவமஹம் ப்ரபத்யே. ஸ்ரீவத்சஜன்ஹமிஸ்ரேப்யஹ நமமுக்திமதீமஹே. யதுக்தயஹ த்ரயீகண்டே யாந்தி மங்களசூத்ரதாம். ஆழ்வானுடைய திவிகுண்டஸ்தவத்தில் இன்றைய தினம் 76வது ஸ்லோகத்தினுடைய அர்த்தத்தை அனுபவிக்க இருக்கின்றோம். ஸ்லோகம் வம்சேபிதம் ஜலஜச்சக்ரகதாசிசார்ங்கைஹ சாக்கேண சைன்யபதினானுசரைஸ்ததான்யைஹ தேவ்யாஸ்த்ரியாசஹலசந்தமனந்தபோகே துஞ்சீயசஞ்சலிரசங்குசிதாட்சிபத்மா. இதற்கு முன் ஸ்லோகத்துல எம்பெருமானுடைய திருமேனியில திவ்யமங்கள விக்கிரகத்துல ஏற்படக்கூடிய பரபாகங்களை அந்த அனுபவிச்சார். அதாவது ஐந்தீவரி க்வச்சிதபி க்வச்சனாரவிந்தி தந்திராதபி க்வச்சநாத ஹைமி காந்திஹி தவோட பரபாக பரஸ்பரஸ்ரீஹி பாரியேத பாரணயித்தும் கிமு சட்சுஷோர்மே தின். அந்த பெருமாளுடைய திவ்யமங்கள விக்கிரகத்தை சேவிக்கிறதுக்காகவே எத்தனையோ நாளா பட்னி கடந்தவனாக நான் இருந்துருக்கேன். சட்சுஷோகோ பாரணம், அந்த உபவாசம் இருந்தவளுக்கு பாரண மாதிரி இந்த திவ்யமங்கள விக்கிரகத்துல அஸ்திரியமான ஒரு சேர்க்கை, பலவிதமான காந்திகளுடைய சேர்க்கை, அந்த சேர்க்கையை எப்படி அனுபவிக்க போ அதை அனுபவித்து அதுவே எனக்கு பாரணையாக என்னைக்கு ஆக போறதுன்னு ஆழ்வான் பாரித்தார். அந்த திருமேனி திவ்யமங்கள விக்கிரகம் பார்த்தமா நிலைமைக்கு சாமளனாக எழுந்திருக்க, அந்த ஸ்வச்சமான ஒரு திருமேனி சுவர்ணச்சாயையாக இருந்திருக்கு. ஆப்ரணகா சுவர்ண ஏவ ஹிரண்யகேசக ஹிரண்யஸ்மஸ்ருகு ஆப்ரணகா சுவர்ண ஏவன்னு சொல்லி அப்படியே ஸ்வர்ணச்சாய அந்த பெருமாளுடைய திருமேனியில அப்படியே இருந்துருக்கு. பீதாம்பராதிகளை சமர்ப்பிச்சுட்டு இருக்கிறதுனால அவருடைய திருமேனியில முக்தாகாரத்தை சமர்ப்பிச்சுட்டு இருக்கிறதுனால சந்திரகாந்தி வெளிப்படுகிறது. இப்படி எல்லாமா சேர்ந்து ஒரு ஒரு அற்புதமான சோபை. இந்த சோபை எனக்கு இத்தனை நாளா சேவிக்காமல் இருந்த எனக்கு இதை கிடைச்சி எனக்கு பாரணையாக ஆக போறது, அது என்னைக்கு அது ஆக போறதுன்னு ஆழ்வான் பாரித்தார். இதுக்கு முன் ஸ்லோகத்துல இந்த ஸ்லோகத்துல ஒரு விஷயம், இதுவும் பெருமாளுடைய அனுபவம் தான். இந்த பெருமாளை அனுபவிக்கச்சே பரிஜன பரிச்சதங்களோட கூட அனுபவிக்கணும். அந்த பரிஜனங்களோடையும் பரிச்சதங்களோடையும் கூட அனுபவிக்கிற விஷயத்தை தான் இந்த ஸ்லோகம் மூலமாக சொல்றார். ஸ்வாம் சேவிதம் ஜலஜ சக்ரகதாசிசாரங்கைஹி தாக்ஷேண சைன்யபதினானுசரைஸ்ததான்யைஹி தேவ்யாஸ்த்ரியா சஹலசந்தமனந்தபோகே ஜலிரசங்குச்சிதாட்சிபட்மா. இந்த எம்பெருமானுக்கு திவ்யாயுதங்கள்லாம் அலங்காரமாகவும் பணிவுடைய அஸ்திரபூஷண அத்தியாயம்னே ஒரு அத்தியாயம் பாஞ்சராத்திர சாஸ்திரத்துல இருக்கு. அந்த அத்தியாயத்துல பெருமாளுடைய அஸ்திரங்கள்லாம் எம்பெருமானுக்கு பூஷணமாக திகழ்கின்றன
என்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த அஸ்திரங்களாக திவ்யாயுதங்கள்லாம் எம்பெருமான, அதாவது இந்த திவ்யாயுதங்கள்லாம் எம்பெருமானுக்கு சேவை பண்ணுவதற்காகவே ஏற்பட்டதாக இருந்திருக்கு. அப்படிப்பட்ட எம்பெருமான் எதிர கருத்மான் எழுந்தருள் இருந்திருக்க, விஷ்வசேனர் எழுந்தருள் இருந்திருக்க, எம்பெருமானையே பின்தொடர்ந்து அவருக்கு கைங்கரியம் பண்றவர்களாக இருந்திருக்கிறவர்கள் மற்றும் பலர்கள், பெரிய பிராட்டியார் இப்படி இத்தனை பேரோட, பெரிய பிராட்டியாரோட திருவணம் தாழ்வான் மேல எழுந்தருள் இருந்திருக்கிற அந்த எம்பெருமான இமை கொட்டாமல் சேவித்து அதை என்னைக்கு நான் அனுபவிக்க போறேன் அப்படின்றது இந்த ஸ்லோகத்தினால ஆழ்வானுடைய பாரிப்பை வெளிப்படுத்துற. முதல்ல சொல்லச்சு திவ்யாயுதங்களை சொல்லி சொல்ற, சுவாம்சே பீதம் ஜலஜ சக்கர கதா சிசாங்கை, ஜலஜ சக்கர கதா அசி சார்ங்கைஹி சேவிதம் துவாம் என்பதாக. பெருமாளுக்கு எத்தனையோ ஆயுதங்கள் உள்ளன, அப்படி இருந்தாலும் கூட ஐந்து ஆயுதங்கள் முக்கியமாக, பஞ்சாயுதங்கள்னு சொல்லக்கூடியவை முக்கியமாக கருதப்படுகின்றன. அதுல சொல்லச்சு சங்கம் சக்கரம் கத அசி, அசின்னா கத்தி, சாரங்கம், இப்படி இந்த ஐந்து ஆயுதங்களோட பஞ்சாயுதத்தை தரிச்சென்று நீர் சேவை செய்கிறார். அந்த பஞ்சாயுதங்களோடு இருக்கக்கூடிய சேவை எனக்கு வேணும்னு பிரார்த்தனை பண்ற. கத்தியத்துல எம்பெருமானார் சாதிக்கிறார், அதிமனோகர கிரீட்டமகுட சூட்டாம்பதம் சமகர குண்டல கிரைவேகார கேயூர கடக சீவத்த கௌஸ்துபமுக்தா தாமோதர பந்தன பீதாம்பர காஞ்சி குண நோபுராதிபி அத்தியந்த சுகஸ்பர்ஷை திவ்யகந்தைர் பூஷணை பூஷிதம் ஸ்ரீமத்யா வைஜயந்த்யா வனமாலயா விராஜிதம் சங்கச்சக்ரகதாசி சாங்காதி திவ்யாயுதை சேவியமானம் சங்க சக்கர கத அசி சாங்கம் முதலிய திவ்யாயுதைஹி சேவியமானம் இவைகளாலே அடையப்பட்டவராக அந்த பெருமாள் திருமேனியில இந்த ஆயுதங்கள் திவ்யாயுதங்கள்லாம் இருக்கிறது. அந்த திவ்யாயுதங்களுக்கு ஒரு பாக்கியமா அவள்லமே நித்தியசூரிகள். திவ்யாயுதம்னா அங்க போய் அங்க இருக்கக்கூடிய ஒரு அச்சேதன வஸ்துவாக அது நினைச்சுக்க வேண்டிய அவசியம் இல்லை. அந்த நித்தியசூரிகள் அவளும் நித்தியசூரிகள் தான், நித்தியசூரிகளுடைய அம்சமாக தான் ஆழ்வார்கள் ஆச்சாரியர்கள்லாம் கூட அவதாரம் பண்ணிருக்காங்கன்னு நம்மளுடைய குரு பரம்பரையில சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகையால இந்த இடத்துல ஜலஜம் அப்படின்னா ஜலத்துல உண்டானதான சங்கம் சக்கரம் கத அசி சாரங்கம் என்ற பஞ்சாயுதங்கள், அந்த பஞ்சாயுதங்களோட பெருமாள் சேவை செய்கிறாரான். அப்படி செய்கிறார் உருடன்மணி வரமாக பொன்னாமூல பிரகிருதி மருவாக மகந்தண்டாக இருடீகங்கள் இறைந்தும் சரங்களாக இருபூதமாலை வனமாலையாக. இதெல்லாம் எம்பெருமானுக்கு இந்த ஆயுதங்கள்லாம் பூஷணமாக திகழ்கின்றன என்பதை சுவாமி தேசிகன் அதிகார சங்கிரகத்துல இந்த பாசுரம் மூலமாக சாதிக்கின்ற. ஜலஜ சக்கர கத அசி சாரங்கைஹி இவைகள் எல்லாமே சேவியமானம்னு எம்பெருமானார் எப்படி சொல்லியிருக்காரோ சாச்சிருக்காரோ கத்தியத்துல அந்த அதே புதத்தை அப்படியே கொண்டு பண்ற. சுவாம் சேவிதம் ஜலஜ சக்கர கதாசி சாரங்கைஹின்னு அதையே இங்கேயும் சொல்லியிருக்க.
இந்த திவ்யாயுதங்களோட பெருமாளை சேவிச்சோம்னாக்க அது ரொம்ப அற்புதமாக இருக்கும். ஏற்கனவே பலமுறை நான் உங்களோட பகிர்ந்து கொண்டிருந்துருக்கேன், பஞ்சாயுதங்களோட அமுதன் சேவை சாய்ப்பு, அதுவும் தேர்ல எழுந்தருளிச்சு அந்த பஞ்சாயுதங்களோட சேவிச்சிருக்கிறது இருக்கேன். அது அற்புதமான சேவை. அப்படி பெருமாள் அங்க போனா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டா, இப்படிதான் அந்த பெருமாள் சேவையை நாம சேவிக்க போறோம். பஞ்சாயுதங்களோட சிவிகுண்டத்துக்கு போனா நாம எல்லாரும் பரசமர்ப்பணம் பண்ணிட்டோம், அகல உபாய அனுஷ்டானம் பண்ணிட்டதுனால நமக்கு சிவிகுண்ட பிராப்தி பிராப்தி இந்த ஜன்மாவசானத்துல இருக்குன்றது நிச்சயம். அதுல சொல்லிக்கூட விசுவாச குறவே இல்லை. சில சமயங்கள்ல நாம நினைச்சு நினைச்சு பார்த்துப்போம், நமக்கு வரப்போற ஒரு ஸ்ரேயஸ நினைச்சிருந்தோம்னாக்க இது இப்படி எல்லாம் இருக்கும் அப்படி எல்லாம் இருக்கும் அப்படின்னு எல்லாம் நம்மளே ஒரு ஒரு கற்பனையில ஒரு அனுபவத்துல முதல்ல இருந்துட்டு இருப்போம், அப்புறமா நிஜமான ஒரு அனுபவம்ன்றது ஏற்படும். நாம ஒரு பிரம்மோத்சவத்துல போய் பெருமாளை சேவிக்க போறோம் அப்படின்னாக்க இந்த வேலைக்கு பெருமாள் எழுந்தருள்வேர், துவஜாரோகணத்துக்காக மண்டபத்துக்கு எழுந்தருள்வேர், அங்க எழுந்தருள் இருப்பேர், இப்போ துவஜாரோகணம் ஆகும், இதெல்லாம் இப்படி சேவிப்போம் இப்படி சேவிப்போம் அப்படின்னு நாம மனசுல நினைச்சுட்டு நினைச்சுட்டே போறோமோ இல்லையோ, அந்த மாதிரி தனக்கு ஏற்படக்கூடிய ஒரு பாக்கியம் சிவிகுண்டத்துல போய் எப்படி எப்படி எல்லாம் பெருமாளை சேவிக்க போறோம், அந்த எம்பெருமான அனுபவிக்க போறோன்றத ஆழ்வான் இங்க தெரியப்படுத்துற. இந்த சங்கம் சக்கரம் கத அசி சாரங்கம் என்று சொல்லக்கூடிய பஞ்சாயுதங்களோட இவைகளாலே சேவியமானமாக இவைகளெல்லாம் எம்பெருமான ஆசிரியற்றி நிரம்பெறுவதாக திகழ்கின்றன. எத்தனையோ கத்தி இங்க வச்சுட்டு இருக்கா, மரம் வெட்டுறதுக்கு உபயோகப்படுறது, இதுக்கு உபயோகப்படுறது, இதெல்லாம் பெருமாள் வச்சுட்டு இருக்கிற பெருமாளிடத்துல இருந்துட்டு இருக்கிற அவருக்கு திவ்யாயுதமாக இருக்கக்கூடிய அசிக்கு சமானமாக ஆகுமா? துரியோதனம் கூட தான் கதையை வச்சிருந்தான், கதாயுதத்தால அதுல யுத்தம் பண்றதுன்றது துரியோதனுக்கு ரொம்ப பிரசித்தி. அயல துரியோதனனுடைய கதையை எல்லாரும் விசேஷமா சொல்ல போறோமா நம்ம? அதே மாதிரி இந்த கிருஷ்ணன் இருந்த காலத்திலேயே கூட கிருஷ்ணன் இடத்துல பொறாமையினால காசிராஜெல்லாம் கூட ஒரு இரும்பால ஒரு சக்கரம் பண்ணி நானும் தான் சக்கராயுதத்தை வச்சுட்டு இருக்கேன், நான் தான் விஷ்ணுவனுடைய அவதாரம்னு எல்லாம் சொல்லிட்டு கிருஷ்ணனுடைய சண்டை மோட்டம் எல்லாமும் இருந்திருக்கான். அவன் வச்சிருக்கிற சக்கரம்லாம் எம்பெருமானுடைய சக்கராயுதத்துக்கு சமானமாக ஆகுமான்னா ஆகாது. நம்மளும் எத்தனையோ வலம்புரி சங்கம் இளம்பு இடம்புரி சங்கம்னு எத்தனையோ சங்கங்களை பார்த்துட்டு இருக்கோம், அது பெருமாள் சமர்ப்பிச்சுட்டு இருக்க பாஞ்சஜன்யத்துக்கு சமானமாக ஆகாது. அந்த பாஞ்சஜன்யத்தால எடுத்துட்டு கிருஷ்ணன் யுத்தத்துல வரச்சே மகாபாரத யுத்தத்தும் போது அந்த பாஞ்சஜன்யத்தை கொண்டு அது சப்திக்கிற அந்த சங்க நாதம் கேட்ட உடனே சகா சகோஷோதார்த்த ராஷ்டிரம் சுதயானி வியதாரித்துன்னு ஆச்சரியத்தாளுக்கு எதிரியாக இருந்துட்டு இருக்கிறவா எல்லாருக்குமே அந்த சங்க நாதம் ஒன்னே போறோம், அந்த கோஷமே போறோம், அவ எல்லாரும் அப்படியே பிராணம் விட்டு போயிடுத்து. அப்புறம் வரும் ஃபார்மாலிட்டி தான் மகாபாரத யுத்தம்ன்றதே. அந்த கண்ணன் சங்கத்தை எடுத்து பாஞ்சஜன்யத்தை எடுத்து ஊதின உத்தர கணத்திலேயே எல்லாருடைய பிராணமும் போயிடுத்துன்னு சொல்ற மகர்ஷி. அந்த மாதிரி ஆசிரித ரக்ஷணத்துக்காகவே ஏற்பட்ட ஆயுதங்கள் இவை. ஆசிரித ரக்ஷணத்துக்கு ஏற்பட்டவை ஆசிரிதர்களிடத்துல பெருமாள் தன்னிடத்துல அபச்சாரப்பட்டா கூட அதை சகிச்சு பேர், தன்னை ஆசிரித்தவர்களிடத்துல அபச்சாரப்பட்டாக்க அத பெருமாள் ஒரு காலம் கமிச்சிக்க மாட்டார், கமிக்க மாட்டார். ஆகையால அதுக்காகவே ஏற்பட்டதுன்னு சொல்லி சொல்ற கஜேந்திராழ்வான ரட்சணம் பண்றதுக்காக பெருமாள் சீவைகுண்டத்திலிருந்து
கருத்மான் மேல எழுந்திருன்ற அழகுலையே விலைக்குள்ளே ஓடி வரே ஒன்னும் பண்ணிக்காத ஒரு அவாகன பரிஷ்கிருத்தம்னு சொல்லி ஒரு பரிஷ்காரமும் பண்ணிக்காத அப்படியே திடுதிப்புன்னு ஓடி வரே. இப்ப ஓடி வரச்சேயும் ஆயுதங்களோட சங்கன் சக்கரம்னு சொல்லி சக்கராயுதத்தோட எழுந்திருன்ற இந்த சக்கராயுதம்லாம் தேவையா? பெருமாளுக்கு அவருடைய சங்கல்பத்தினாலேயே ஆசிரித விரோதி நிரசனம்ன்றது பண்ண முடியும். அப்படி இருக்கச்சே கூட இந்த சக்கராயுதத்தை எடுத்துட்டு ஓடி வரணுமா, கருத்மான் மேல ஓடி வரணுமா அப்படின்னு கேட்கச்சே ஆசிரித்தாள் இடத்துல பெருமாளுக்கு இருக்கக்கூடிய ஒரு பட்சபாதம், ஒரு அபிமானம். அந்த அபிமானம்ன்றது இவ்வளவு அவ்வளவுன்னு சொல்ல முடியாதான். அவளுக்கு ஒரு சேவை இந்த மாதிரி கருத்மான் மேல எழுந்தருளி வந்து சக்கராயுதத்தோட பெருமாள் சேவதா சேர்னாக்க அதுவே ஒரு பெரிய பிரத்யேகத்தை ஏற்படுறது, விசுவாசத்தை ஏற்படுத்துறது, நம்பிக்கையை ஏற்படுத்துறது. இப்படிப்பட்டதான ஒரு ரட்சகன் நமக்கு இருக்கே அப்படின்னாக்கா அதுல ஒரு சந்தோஷம் நமக்கு. பெருமாள் சங்கல்பத்தினால எல்லாம் பண்ணுவேர், அவர் பாட்டுக்கு உட்காந்து இடத்துல அவர் பாட்டுக்கு இருப்பார் அப்படின்னு சொன்னா கூட நமக்கு ஒரு கஷ்டம் வந்ததுன்னா அவர் பார்த்துட்டு இருக்க மாட்டேர். தன்னுடைய பலம் மொத்தத்தையும் பிரயோகிச்சு நம்முடைய கஷ்டத்தை போக்கடிக்கிறதுக்காக ஓடி ஓடி வருவேர் அப்படின்னெல்லாம் சொல்றது. அந்த மாதிரி விசுவாசத்துக்கு ஆசிரித்தாளுடைய ஆசிரித்தாள்லாம் எம்பெருமான் இடத்துல வச்சிருக்கிற விசுவாசத்துக்கு காரணபூதமாக இருந்திருக்கிற திவ்யாயுதங்கள் எம்பெருமான அலங்கரிக்கின்றன. அந்த திவ்யாயுதங்கள் எல்லாம் எம்பெருமானை அடைந்து நிறம் பெறுகின்றன. அப்படிப்பட்ட திவ்யாயுதங்களோட எழுந்துள்ள இருக்கிற எம்பெருமானை நான் எப்ப சேவிக்க போறேன்றது அந்த சேவிச்சு ஒரு பாக்கியம். அந்த பாக்கியத்தை கொண்டு எனக்கு அனுபவம் எப்ப ஏற்பட போறதுன்றத சொல்லி சொல்ற இந்த ஸ்லோகம் மூலமாக அழுவான். தார்க்கேண சைன்யபதினானுசரை ததான்யை தாக்ஷேண அப்படின்னு சொல்லி சொல்ற தாக்ஷன்றது கருத்மான். விசிஷ்ட கருத்மான என்னத்துக்காக சொல்லி சொல்ற அனந்த கருட விஸ்வசேனால்னு சொல்லி பெருமாளுடைய பரிஜனங்கள்ல பிரதானமானவர்களாக கருதப்படுகின்றனர் இவா மூணு பேரும், அனந்தன் கருடன் விஸ்வசேனர் இவா மூணு பேரும். திருமலையில பிரம்மோத்சவம் நடக்கச்சே இது சாயங்காலம் துவஜாரோகணம் ஆகும். அந்த துவஜாரோகணத்துக்கு முன்ன பெருமாளுக்கு புறப்பாடாகும். திருச்சின்னு சொல்லுவா, அந்த திருச்சியில இதுல கேடயத்துல பெருமாள் எழுது வஜ்ராங்கி சமர்ப்பிச்சுண்டு அற்புதமான ஒரு கொண்ட மக்கூட்டம் சமர்ப்பிச்சுன்ற பெயர் இந்த திருவேங்கடமுடையானுக்கு ஏற்பட்டது. ஒரு அற்புதமான சேவை. அதுல அனந்த கருட துவஜபட்டம், அதுல கருத்மானோட இருந்திருக்கிற துவஜபட்டம், அது வந்து துவஜபட்டத்தை எழுந்துள்ள பண்ணிட்டு போவா. அனந்த கருட விஸ்வசேனால் மூணு பேருக்கும் புறப்பாடு. அதுல என்ன விசேஷம், அந்த புறப்பாடுல விசேஷம் என்ன அப்படின்னாக்க கைங்கரியபரால் மொத்த பேரும் அந்த பெருமாளோட கூடையே எழுந்திருவா. அதாவது எக்ஸிக்யூட்டிவ் ஆபீசர்லேருந்து அந்த இடத்துல யார் யாரெல்லாம் கைங்கரியம் பண்ணிட்டு இருக்காளோ இந்த ஆதிகாரிக்க அதாவது ஸ்தானத்துல இருந்துட்டு பகவத் கைங்கரியத்துல வரச்சே அந்த அதிகாரம்னு நாம சொல்லக்கூடாது. அந்த விஸ்வசேனருடைய நிலையில இருந்துட்டு கைங்கரியம் பண்றவா எல்லாரும் அந்த பெருமாளோட அந்த புறப்பாடுல வருவா. அதுதான் சுவாரஸ்யமான ஒரு விஷயம், அற்புதமாக இருந்துட்டு இருக்கும். காஞ்சிபுரத்துலையும் பார்த்தோம்னா பெருமாளுக்கு இந்த தோட்டோத்சவம் ஒண்ணு பண்ணுவா சித்திர மாசத்துல. அந்த தோட்டோத்சவம் முடிஞ்சு பெருமாள் திரும்பி எழுவே, திரும்பி எழுச்சு திருவந்தி காப்பு நடக்கும். அந்த திருவந்தி காப்புல உடல் திருச்சின்னம்
குதிரை யானை குதிரைன்னு ஆரம்பிச்சு விஷத்தேனர் முதல்ல இருந்து எல்லாரும் மூணு பேரும் எல்லாம் அந்த வாத்தியம் இப்படி எத்தனை பெருமாளுக்கு கைங்கரிய பெறாளாக இருக்காளோ அத்தனை கைங்கரிய பெறாளும் எத்தனை விதமான கைங்கரியங்கள் உண்டோ அத்தனை கைங்கரிய பெறாளும் அந்த பெருமாள் பிரதட்சிணமா வருவா, மூணு பிரதட்சிணம் வருவா, திருவந்தி காப்புன்னு பேர் இருக்கு. இங்க நடக்கும் அது ஆச்சரியமா நடக்கும். அந்த மாதிரி பெருமாளுடைய கைங்கரிய பெறாளோட சேவிக்கிறதுன்றது இருக்கு, அது ஒரு பாக்கியம். அது ஒரு அதையும் சேர்ந்து சேவிக்கிறது. கோவில்ல போகணுமானா பெருமாளை சேவிக்கிறோம், பரிஜன பரிச்சதங்கள்னு சொல்றது. இன்னைக்கு என்ன திருவாபரணம் சாட்சின்னு இருக்கு, இன்னைக்கு என்ன மாதிரி கொடை இருந்துருக்கு, நேரடமாஸ் போட்டு பெரிய கொடையா சின்ன கொடையா, உள்ள ஆண்டாள் சன்னதிக்கு இழைச்சு உள் பிராகாரத்துல இழைச்சு சின்ன கொடையா இருக்கும், அது பெருமாளுக்கு மாத்திரம் இருக்க மாதிரி ஒரு கொடையா இருந்துட்டு இருக்கும், திட்டமான கொடை இருந்துருக்கும். உள்ளுக்குள்ள இழைச்சே வெள்ளி கூட தங்க கொடையை சமைச்சுட்டு போவ, தாயார் வெள்ளி தங்க கூட பெருமாள் வெள்ளி கூடன்னுட்டு அது ஒண்ணு தானா எப்பவுமே இருந்துருக்கும். இப்படி எல்லாம் அந்த பெருமாளை சேவிக்கச்சு பெருமாளுடைய பரிஜனங்கள் பரிச்சதங்கள் எல்லாத்தோடையும் பெருமாளை சேவிக்கணும், அது ஒரு அனுபவம். அந்த அனுபவத்தை தான் இங்க வெளிப்படுத்துகிறார் ஆழ்வான். தார்க்கேண சைன்யபதினானுசரைஸ்தவான்யைஹி தார்க்கேண கருத்மான், அந்த கருத்மானோட எழுந்திருந்த கருத்மான் எம்பெருமான் எப்பொழுது வெளியில எழுந்திருளினாலோ கருத்மான் தான் வாகனமாக எழுந்திருளி இருந்திருக்க. தாசஸ்தகா வாகனம் ஆசனம் தஜஹா எஸ்தே விதானம் வியஜனம் த்ரயீமயா உபஸ்திதம் தேன புரோ கருத்மதா பதங்கி சம்மர்த்த கிணங்க சோபினா. அளவுந்தார் அந்த கருத்மானை பத்தி ஒரு ஸ்லோகம். கருத்மானுக்கு ஒரு ஏற்றம், அவர் திருமேனியில ஒரு தனி சோபை ஏற்படுறதுதான். என்ன சோபை அப்படின்னா பதங்கி சம்மர்த்த கிணங்க சோபினான்னு சொல்ற இந்த கருத்மான் மேல ஏறிண்டு பெருமாள் போறேனா, அப்படி போகச்சே ஆசிரித ரட்சணத்துக்காக தானே பெருமாள் எழுந்துள்ளே. இப்ப கஜேந்திர ஆழ்வான் மாதிரி இவாள ரட்சணம் பண்றதுக்காக அவாகன பரிஷ்கிருதம்னு சொல்லி அந்த வாகனத்துல ஏறி போனா அதுக்கு உண்டான பரிஷ்காரம் எல்லாம் அம்பாரி எல்லாம் ஒண்ணும் வைக்காது, தொபில்னு போய் ஏறி உட்காந்துக்கிறே கருத்மான் தோல் மேல ஏறி உட்காந்துக்கிறே. அவர் போற வேகம் போறலையா, அதுக்கோசரம் திருவடியால எட்டி எட்டி உதைக்கிறேரா. இந்த அந்த காலத்துலாம் மாட்டு வண்டியில போவான், மாட்டு வண்டி எருது மாடு ஓட்டின்னு போகச்சே அவன் என்ன பண்ணுவான், வண்டிக்காரன் வேகமா போகணும் அப்படின்னாக்கா அந்த மாட்டு சாட்டையால அடிப்பான், அதெல்லாம் போறாதுன்னு சொல்லிட்டு அந்த ரெண்டு கால் நடுவுல மாட்டினுடைய ரெண்டு கால் நடுவுல இவன் காலை விட்டு குச்சுவான், குச்சினா அதுக்கு இன்னும் வேகம் அதிகமா போகும் மாடு. அந்த மாதிரி பெருமாள் திருவடியால உதச்சு உதச்சு இன்னும் வேகமா போய் இன்னும் வேகமா போன்னு உதச்சு உதச்சு ஒரு தழும்பு ஏறி போயிட்டான் அந்த கருத்மானுடைய திருமேனி இல்ல. அந்த தழும்பு தான் சோபை, கருத்மானுக்கே ஒரு பெரிய சோபை கொடுக்கிறது. யா தாமா கிழக்கின காரிணி பூவ, இந்த சாதாமான்னு சொல்லிட்டு யசோத பிராட்டி கட்டினத்தினால ஏற்பட்ட தழும்பு தான் இந்த திருவழின்னு சொல்லக்கூடிய ஒரு அலங்காரமாக பெருமாளுக்கு ஆயிடுச்சுன்னு சொல்லி சொல்றார். ஆசிரித்தாள் விஷயத்துல அவர் கட்டுண்டவர், கண்ணினும் சிறுத்தாம்பினால் கட்டுண்ண பண்ணிய பெரும் ஆயனவன். ஆசிரித்தாளுக்காக கருத்மான உதச்சத்தினால கருத்மான் திருமேனியெல்லாம் ஒரே அந்த ஒரு அங்கங்க ஒரு தழும்பு வந்துட்டு அந்த தழும்பே ஒரு சோபை. பெருமாளை எழுந்துருள பண்றவாள்லாம் பார்த்தோம்னா அவ தோல்ல கொஞ்சம் தூக்கிட்டு இருந்துட்டு இருக்கோம், அது அவளுக்கு ஒரு சோபையை கொடுக்கறது. இவள்லாம் பெருமாள் எழுந்துருள பண்ற கைங்கரிய பர ஆள் அப்படின்றத பறைசாத்துவதாக இருந்துருக்கு. அப்படிப்பட்ட கருத்மானோட சேர்ந்துக்கணும் சேவிக்கணும் தாக்ஷேண என்பதாக சொல்லி சொல்ற. சேனாபதினா சைன்யபதினா, சைன்யபதி விஷ்வக்சேனர்
விஸ்வக்சேனரோட சேவிக்கிறது அப்படின்றது எப்பயோ ஒரு சமயத்துலதான் வரும். நாம நித்தியெல்லாம் இப்ப நாம சொன்னேன்னா இந்த காஞ்சிபுரத்துல பார்த்தோம்னாக்க விஸ்வக்சேனரோட சேவை சாய்க்கிறது, பெருமாள் சேவை சாய்க்கிறதுன்றது இந்த சன்னிவேசம்தான். இந்த தோட்டோத்சவ திரும்புகாலில் தான் அப்போ பார்த்தோம்னா சேவை சாய்ப்பு. திருமலையில் அனந்தகருட விஸ்வக்சேனர் இவ மூணு பேரும் எழுந்துருடுறது நம்ம சேவிக்கலாம். விஸ்வக்சேனர் தனியாக எழுந்துருடுற பிரகரணங்கள் பல உண்டு. அங்கதார் படத்துக்கு முன்னெல்லாம் அதுக்கெல்லாம் விஸ்வக்சேனர் எழுந்துருடுறது. அந்த விஸ்வக்சேனர் அவரோடு சேர்றதுக்கோசரம் சொல்லி சொல்றது. அதுல விஸ்வக்சேனர் சொல்லச்சு தொதீய பக்தோஜித சேஷ போஜினா துவயா நிதிருஷ்டாத்ம பரேண யத்யதாம் பிரியேண சேனா பதினான் நியவேதிதத்தை ததானுஜானந்த முதார வீக்ஷணைஹி என்று சொல்லி சொல்ற. பிரியேண சேனாபதினா அந்த சேனாபதியோட கூட எழுந்தருள்றதுன்றது அவருக்கு விசேஷமாக இருந்திருக்கு. அப்போ அந்த சேனாபதியாக எழுந்தருளியிருந்து பெருமாளுடைய ஸ்ரீகாரியங்கள் காரியங்கள் எல்லாவற்றையும் நிர்வாகம் பண்ணிட்டிருக்கிறவர் விஸ்வக்சேனர். அது சைன்யபதினா அந்த விஸ்வக்சேனரை சொல்லி சொல்ற. சங்கல்ப மாத்திராவ கிளப்த ஜகஜன்மஸ்திதி துவம்சாதிகே ஸ்ரீமதி விஸ்வக்சேனே நியஸ்த சமஸ்தாத்மை ஆத்மைஸ்வரிய ஐஸ்வர்யம் வைனதேயாதிபிஹி ஸ்வபாவதோ நிரஸ்த சமஸ்த சாம்சாரிக ஸ்வபாவகைஹி ஸ்வபாவைஹி பகவத் பரிச்சரியாகரண யோக்யைஹி. இத்தனை விசேஷணங்கள் அந்த விஸ்வக்சேனருக்கு சொல்லச்சு. எல்லா பரத்தையும் தான் செய்ய வேண்டிய காரியம் மொத்தத்தையும் விஸ்வக்சேனர் ஒப்படைச்சுட்டேரான், நேர் பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லி சொல்லிட்டேரான். அப்படிப்பட்ட சேனாபதியோட கூடையும் அன்னைகி அனுசரைகி மற்றுமுள்ள நித்தியசூரிகள் அவ எல்லாரும் எம்பருமான எல்லா சமயத்திலையும் பின்பற்றுபவர்களாக இருந்திருக்கிறவாளாம் அவள்லாம். இங்க அனுசரைகின்னு சொல்லியிருக்கிறதுனால விபவ திசையில பெருமாள் கண்ணனாக அவதாரம் பண்ணிருந்தாக்கா நித்தியசூரிகள்லாம் அந்த திருவாயிர்பாடியில் இருக்கிற கோக்களாகவும் வத்சங்கள் கண்ணுக்குட்டிகளாகவும் இப்படிலாம் அவதாரம் பண்ற கோபர்களாக இப்படிலாம் அவதாரம் பண்றான்னு எல்லாம் சொல்லியிருக்கு. அந்த மாதிரி பெருமாளுக்கு அந்த அவதார திசையில தாங்களும் அவரோட கூடையே அவதார திசையிலையும் கைங்கரியம் பண்றவர்களாக இருந்திருக்கிறவர்கள் அனுச்சரைகின்னு சொல்லி சொல்ற. அப்படி அவளோட அன்னேகி அனுச்சரைகி சேர்ந்து தேவ்யா ஸ்ரீயாசஹ பெருமாள் தேவன் பிராட்டி தேவி ஸ்ரீயாசஹாசீனம் அனந்த போகினின்னு அளவந்தார் சாதித்தத்தை அப்படியே சொல்றார். இந்த இடத்துல தேவ்யா ஸ்ரீயாசக லசந்தம் அனந்த போங்கே அனந்த போகே சென்றால் குடையாம் இருந்தால் சிங்காசனமாம்னு ஆழ்வார் மங்களாசாசனம் பண்ணின மாதிரி சர்வதேச சர்வகால சர்வாவஸ்தோச்சிதமான கைங்கரியங்களும் பன்னிண்டு அந்த சேஷன்ற திருநாமத்துக்கு ஏற்ப அந்த பகவத் கைங்கரியமே தனது புருஷார்த்தமாக யதோதிதம் சேஷ இதயதிதம் அப்படின்னு அந்த சேஷன்ற திருநாமத்துக்கு ஏற்ப அந்த கைங்கரியங்களை பன்னிண்டு எழுந்துள்ள இருக்கிற அந்த எம்பெருமான் லசந்தம் அனந்த போங்கே லசந்தம் வசந்தம் அப்படின்னு ரெண்டு விதமா சொல்ற போல இருக்கு. அனந்த போகே லசந்தம் பிரகாசிச்சிருக்க அப்படின்னு அர்த்தம். அந்த திருமணத்தாழ்வான் மேல பெருமாள் எழுந்தருள் இருக்கிறது இருக்க அதுவே ஒரு பிரகாசம். எல்லா வாகனத்திலையும் எழுந்துள்ற பெருமாள் இந்த சேஷ வாகனத்துல எழுந்துள்றது இருக்க அது ஒரு அற்புதமான சேவை.
அப்படியே சீவைகுண்டத்துக்கே போவேண்டாம், சீவைகுண்டத்துக்கு போறதுக்கும் நமக்கு இப்படி எல்லாம் ஒரு சேவை கிடைக்க போறதுன்னு நினைச்சு நினைச்சுண்டு நாம ஒவ்வொருத்தரும் சந்தோஷப்பட வேண்டிய ஒரு விஷயம். அங்க சவ்யம் பாதம் பிரசாரிய ஸ்தித துரிதஹரம் தட்சிணம் குஞ்சயித்வா ஜானம் ஞாதாய சவ்யேதரம் இதரபுஜம் நாகபோகே நிதாய பச்சாத் பாகுத்வயேன பிரதிபட ஸ்பதம் தாரயன் சங்கசக்கரம்னு சொல்லிட்டு, இப்படி சங்கசக்கராதிகள் அது பார்க்கணும். அந்த தேவபெருமான் சன்னதியில நாலாம் உற்சவத்தினி காத்தால சேகவாகனத்துல பெருமாள் எழுந்துருளுவ, ஒரு அற்புதமான ஒரு பட்டு சமர்ப்பிச்சுண்டு இந்த சவ்யம் பாதம் பிரசாரியன்னு சிவிகுண்டத்துல பெருமாள் எழுந்துள்ள இருக்க மாதிரி இந்த சேவை சாய்க்கிறது இருக்க அற்புதமாக இருக்கும். அந்த சேஷவாகனத்துல சேவிக்கிறதே ஒரு சுவாரஸ்யம். காஞ்சிபுரத்துல நாவல் பாக்கம் சுவாமின்னு பிரதுமதா தயாரி மகாதேசிகன் பிரசித்தமா எழுந்துள்ள இருந்த தன்னிட மண்டலத்துல எழுந்துள்ள இருந்த உற்சவ சமயத்துல ஒருத்தர் ஏதோ பரநியாசம் பண்ணிண்டாலும் பரநியாசம் பண்ணிண்ட பிற்பாடு அங்க போய் நமக்கு கிடைக்கக்கூடிய பரநியாசம் பண்ணதுனால வரக்கூடிய அனுபவங்கள் அதை பத்தி எதனா சாய்க்கணும் அப்படின்னு சுவாமிட்டு விசாரிச்சிருக்கேன். இப்ப சுவாமி சாத்தியாரம் பொண்ணு ஆனந்தோ பெருமாள் எழுந்து இருக்க சேகவாகனத்துல எழுந்து இருக்க அதை போய் செய்விங்கோ, அந்த பரிஜன பரிச்சதங்களோட கூட அதை போய் செய்விச்சா இந்த சேவிக்கிற பாக்கியம் தான் நமக்கு கிடைக்க போறதுன்னு தெரியும். போய் செய்விப்போ, பெருமாள் செய்விப்போம், சேஷவானத்துல போய் பெருமாள் செய்விப்போம் அப்படின்னு சாய்ச்சி அனுப்பிச்சேன்னு சொல்லியிருந்த. அந்த மாதிரி சேஷவாகனத்துல சேவிக்கிறதுன்றது அது ரொம்ப விசேஷம். அனந்தனோட லசந்தம் அப்படின்னு சொல்றதுனால அதுல எழுந்துடுறதே பிரகாசமாக இருந்துருக்கு. அது ரொம்ப, அதுவும் தேவி பெருமாள் தேவன் பிராட்டி தேவி தேவியாஸ்ரீயா பெரிய பிராட்டியாரோட கூட சேவை சாய்க்கிறார் அந்த பெருமாள். அது ஒரு ஆச்சரியம். அங்க இப்படிப்பட்ட ஒரு சேவை பரமபத சோபானத்துல சுவாமி தேசிகன் எப்படி எப்படி எல்லாம் முக்தனுக்கு பெருமாள் சேவை கிடைக்கும்ன்றத விஸ்தாரமா சாச்சிருக்கார். அந்த மாதிரி அனந்தன் மேல எம்பெருமான் எழுந்தருள் இருக்கிற நிலையில குஞ்சீய சாஞ்சலி ரசங்குச்சிதாட்சி பட்சுமா அப்படி பெருமாளை சேவிக்கணும். சேவிக்கச்சே சாஞ்சலிகி கைகூப்பிண்டே சேவிக்கணும். அந்த கைகூப்பிண்டே பெருமாளை சேவிக்கச்சே அசங்குச்சிதாட்சி பட்சுமா, பட்சுமான்னா இமைகள், அது அசங்குச்சிதமாக இருக்குன்னாக்க அந்த கண்ணனுடைய இமைகள் நன்னா விழிச்சுண்டு இருக்கிறதுன்னு அர்த்தம். முழுசா திறந்துட்டு ஒரு அரை கண்ணு கால் கண்ணாடெல்லாம் பார்க்காத இந்த பசங்கள்லாம் தூங்கும், தூங்கச்சேயே பாதி கண்ணை திறந்துட்டு தூங்குங்கள், இல்ல சில சமயத்துல தூக்கம் கலையாத இப்படி பாதி கண்ணோட பார்க்கும் இப்படி எல்லாம் இல்லாத அப்படி முழுசா கண்ணோட முழுசா பார்க்கணும். அந்த அப்படி எப்படி புஞ்சைய இப்படிப்பட்ட அந்த எம்பெருமான நான் அனுபவிக்கணும், இந்த சேவையை நான் சேவிக்கணும், இது எப்ப நமக்கு கிடைக்க போறதுன்னு ஆழ்வான் பாரிக்கிறார். அந்த பெருமாளை சேவிக்கச்சே எப்பேற்பட்ட பாக்கியம், பரிஜன பரிச்சதங்களோட திவ்யாயுதங்களோடையும் அனந்தகரோட விஸ்வக்சேந்திர நித்தியசூரிகளோடையும் சதா பரிச்சரியை பண்ணிருக்கிற கைங்கரிய பரர்களோட கூடையும் அந்த பிராட்டி பெரிய பிராட்டியாரோட திருவணம் தாழ்வான் மேல எழுந்தள்ளி இருக்கிற ஒரு இருப்பு, அந்த சேவை அது எப்பவுமே மனசுல இருக்கக்கூடிய ஒரு சேவை. அந்த சேவை எனக்கு எப்ப கிடைக்க போறது, அந்த சேவையும் அப்படி சேவிக்கச்சே தலைமையில கைய கூப்பிண்டு அந்த கண்ணை முழுசா விரிச்சுண்டு நான் எப்ப சேவிக்க போறேன், அதை புஞ்சிய நான் சேவிக்கும்படியான ஒரு பாக்கியத்தை ஏற்படுத்தணும், நான் சேவிக்க கடவன் அப்படின்னு ஆழ்வான் இந்த ஸ்லோகத்தினால உபசம்ஹாரம் பண்ற. அக்ஷிபக்ஷ்மா அப்படின்னு ஒரு சப்தம், பக்ஷ்மா அப்படின்னு சொல்லச்சேயே இமைகளை தான் சொல்லும், அது கண்ணிமைகளை தான் சொல்லும். அதுல அக்ஷிபக்ஷ்மான்னு ஒண்ணு சொல்லணுமாண்ணா அப்படின்னு கேட்ட, அது சொல்றதுனால ஒன்னும் தப்பில்லை. இது
அந்த விசேஷத்தை சொல்லி சொன்னோம்னாக்க அந்த அனுபவ விசேஷ அனுபவம் இன்னும் மேலோங்கி இருக்கிறத வெளிப்படுத்தும் அப்படின்றது சொல்றது. ஆகையால பாஞ்சலி அசங்குச்சிதாட்சி பத்மா புஞ்சிய அந்த எம்பருமான சுவைக்கணும், அந்த பகவத் அனுபவ ரசத்தை அனுபவிக்கணும். ரசோ வைசா ரசகே வாயம்லப்வானந்தி பவதி, ரசகே வாயம் லப்வா ஆனந்தி பவதின்னு அந்த எம்பெருமான அடைஞ்சி இவன் சந்தோஷம் அடைஞ்சவனாக ஆறான்னு அர்த்தம். எம்பெருமான் நமக்கு சேவை சாட்சி, அவனுக்கு சந்தோஷம் வருது, அவனை சேவிச்சு நமக்கு சந்தோஷம் ஏற்படுறது, உபேதாக்க சந்தோஷம்ன்றது வருது. அப்படிப்பட்ட ஒரு ரசமாக இருந்துட்டு இருக்கிற ரசம்னாக்க அந்த பகவத் அனுபவம் தான் ரசம். அந்த ரசம் எனக்கு எப்ப கிடைக்க போறது அப்படின்றது புஞ்சியா, அந்த ரசம் எனக்கு கிடைக்கணும், எப்படி அந்த எம்பெருமான அனுபவிக்கணும்னு ஆழ்வான் இந்த ஸ்லோகத்தினால பாரிக்கின்ற. அந்த பாரிப்பு நமக்கு எப்பவுமே இருந்துட்டு இருக்கு. நாம அர்ச்சாமூர்த்தியாகவே நதப்பரங்குமே தொய் நசனீயம் மாதத்தையே மைகுரிஸ்வ ததா பிரசாதம் பத்ராதரோ விஷகிரி பிரணயே யசாசௌ முக்தானுபூதி மிக தாசிய தீ மே முகுந்தான்னு தயாதேவியின் இடத்துல கடைசியா ஒரு பிரார்த்தனை பண்ற சுவாமி தேசிகன். என்ன பிரார்த்தனை அப்படின்னா, உன்னுடைய சிபாரிசினால அந்த திருவேங்கடமுடியான் எங்களுக்கு ஒரு அனுகிரகம் பண்ணட்டும், இப்படிப்பட்ட ஒரு ஒரு பரிந்துரை நீ பண்ணணும். என்ன பரிந்துரைன்னு, ஸ்ரீவைகுண்டத்துல போன எப்படிப்பட்ட பகவத் அனுபவம் ஏற்படுமோ அந்த அனுபவம் இங்கிருக்கிற நாளும் எங்களுக்கு ஏற்படும்படியாக நீ பண்ணணும்னு சொல்லி பிரார்த்தனை பண்ற. நமக்கெல்லாம் யுவராஜ பட்டாபிஷேகம் பண்ணிருக்கோம், பண்ணிருக்கு. எதனால? பரண்யாசத்தினால. இஞ்சான சிந்திய யுவராஜ பதம் பஜந்தின்னு அந்த யுவராஜ பட்டாபிஷேகம் பண்ணிருக்கிற அப்படின்னால நிச்சயம் நமக்கு அந்த கைங்கரிய சாம்ராஜ்யம் கிடைக்க இருந்துட்டு இருக்கு. அந்த யுவராஜ பட்டாபிஷேகம் பண்ணிண்டவா அந்த கைங்கரிய சாம்ராஜ்ய அனுபவத்தை எப்பவும் நினைச்சுண்டு எப்படி இருந்துட்டு இருப்பாளோ அந்த மாதிரி மாங்கல்ய சூத்திரம் இவ பிப்ரதி கிங்கரத்வம்னு அந்த பகவத் கைங்கரியத்தை நினைச்சுண்டு இங்க இருக்கிற காலத்திலையும் நித்திய விபூதியில நமக்கு கிடைக்க போற ஒரு பாக்கிய விசேஷத்தை அகன்யகனி அப்பொழுதுக்கு அப்பொழுது நின் அன்னன்னைக்கு நினைச்சுண்டு நினைச்சுண்டு சந்தோஷ்டனாக ஆகணும். அதுவும் நம்மளுடைய ஸ்வரூபந்தான். அந்த ஸ்வரூபத்தை தான் இந்த இடத்துல வெளிப்படுத்திருக்க ஆழ்வான். ஒரு பாகவதால் எப்படி இருக்கணும்ன்றத இந்த இடத்துல சொல்லி சொல்ற. இதை காட்டுல இன்னும் அடுத்த ஸ்லோகத்துல பாகவத தர்மத்தையே தனியா சொல்ல போற. அந்த பகவத் சேவை எப்படியெல்லாம் அனுபவிக்கணும்ன்றத சொல்லி சொன்னார். அந்த மாதிரி சேவையை எம்பெருமானும் நமக்கு அர்ச்சாமூர்த்தியாக இருந்து இங்க இருக்கிற காலத்திலையும் அனுகிரகம் பண்ணணும். இந்த கிரந்தங்கள் வாயிலாகவும் அந்த பகவத் அனுபவம் நமக்கு ஏற்படணும். தேகாவசானத்துல இப்படிப்பட்ட கைங்கரியங்களை நாமளும் பண்ணி அந்த பரிஜன பரிச்சதங்களோட எம்பெருமான முழுசா அனுபவிக்கணும். இது எல்லாம் எம்பெருமானுடைய கட்டாட்சம் இருந்தாதான் நடைபெறும். அதுக்காக எம்பெருமானுடைய கட்டாட்சத்தை பிரார்த்தனை பண்ணிண்டு இந்த உபன்யாசத்தை நிறைவு செய்கிறேன். ஸ்வாம் சேவிதம் ஜலஜ சக்ரகதாசி சாங்கை சாட்சேண சைன்ய பதினானுஜரை ததான்யை தேவ்யாஸ்ரயா சஹல சந்தமனந்த போகே புஞ்சீய சாஞ்சலி ரசங்குச்சிதாட்சி பட்மா. கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹா.